இந்தியாவில் டெலிகாம் நெட்ஒர்க்ஸ்குள்ள ஒரு கடும் போட்டி வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நெட்ஒர்க்கோட இன்னொரு நெட்ஒர்க் பெட்டரான பேக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஏர்டெல்ல ஒரு சில பேக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வோடஃபோன் நெட்ஒர்க்லையும் இந்த ஜியோ ஏர்டெல்ல சமாளிக்கிறதுக்காக அவங்க புது புதுசாக இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பிஎஸ்என்எல் 4G நெட்ஒர்க் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஸோ அவங்களும் ஒரு பெட்டரான பேக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க யூசர்ஸ் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மற்ற நெட்ஒர்க்ஸ்க்கு கொஞ்சம் கடும் போட்டி தர மாதிரி ஜியோ வந்து ஒரு 4 புதிய பிளான்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இது வந்து உண்மையிலே யூசர்ஸ்க்கு வந்து மேபி தெரியாது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ஓவராலாக பேக் பார்க்கும்போது ஒரு ஒர்த்தான பேக் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கூடவே சம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கூட அதில் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ ஜியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த 4 புதிய பிளான்ஸ் பற்றி தான் இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மேபி நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக நெட்ஒர்க் அப்டேட்ஸ், மொபைலோட டெக் அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பேன் இனிமேல். ஸோ இது போன்ற அப்டேட்ஸ்க்காக நம்ம யூனிக் கிரெடிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஜியோ நெட்ஒர்க்கில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற பிளான்ஸ் வந்து முன்னாடி ஒரு லிமிட்டடாக வந்து ஆஃபர் பண்ணாங்க நமக்கு. ஸோ அது வந்து மேபி 1 டைம் ரீசார்ஜ் பண்ணுற நமக்கு 1 இயருக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஜியோ சிம் இருக்கவங்க. ஸோ இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த 4 பேக்லையுமே நமக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ அவங்க லான்ச் பண்ண 4 பிளானில் ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தோம்னா 333. ஸோ நீங்கள் 333 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1.5 GB பர் டே வந்து கிடைக்கும். ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 42 GB வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே அன்லிமிட்டட் கால்ஸ், 100 SMS பர் டே. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் ஸ்பெஷல் என்னன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் வந்து ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பேக்கில் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதை 3 மந்த்ஸை வந்து அவங்க ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது 3 மந்த்ஸ்க்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ 3 மந்த்ஸ்க்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும்னா நார்மலாக 149 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த 333 பிளான் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமா ஸோ அந்த 149 வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு நெட் டேட்டா பேக், கால்ஸ் பெனிஃபிட், எஸ்எம்எஸ் பெனிஃபிட் எல்லாமே கிடைக்குது. ஸோ கூட இந்த OTT பிளாட்ஃபார்ம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பிளான் பார்க்கும்போது 583 பிளான். ஸோ இந்த 583 பிளான்லையும் சேம் 1.5 GB பர் டே வந்து இருக்கு. ஆனால் இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 56 நாள் வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது 84 GB வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 56 டேஸ் வேலிடிட்டியில் நீங்கள் டெய்லி 1.5 GB அப்படி யூஸ் பண்ணும்போது ஸோ கூடவே 100 SMS பர் டே, 1.5 GB டேட்டா, அன்லிமிடெட் கால்ஸ் எல்லாமே இருக்கு. அது கூடவே சேம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 90 நாளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 149 ஒர்த் உள்ள அந்த பேக் வந்து இந்த 583 பிளான் ரீசார்ஜ் பண்ணும்போது எல்லா பெனிஃபிட்ஸோட சேர்த்து இதுவும் கிடைக்குது. பிளஸ் அது கூடவே ஜியோக்கு சம்பந்தமான சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜியோ கிளவுட், ஜியோ செக்யூரிட்டி, ஜியோ டிவி, ஜியோ சினிமா, இது இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் நீங்கள் இந்த எல்லா பேக் ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பேக்கில் பார்க்கணும்னா ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 783 ரூபீஸ் இருக்கு. ஸோ 783 ரூபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது சேம் 1.5 GB பர் டே வந்து இருக்கு, 84 டேஸ் வேலிடிட்டி. அப்படின்னா மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா இதில் 126 GB வந்து டோட்டலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க 84 டேஸில். கூடவே டிஸ்னிப்ளஸ் ஹாஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் சேம் 3 மந்த்ஸ் வேலிடிட்டியோட நமக்கு கிடைக்குது. ஸோ அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 149 ரூபீஸ் இருக்கு. ஸோ அது வந்து அது இந்த பேக்லேயே கவர் ஆகிடும். கூடவே அன்லிமிடெட் கால்ஸ், ஸோ 100 SMS பர் டே இருக்கு. ஸோ இது வந்து அன்லிமிடெட் டேட்டா மாதிரி தான், ஆனால் லிமிட் வந்து 2 GB. அதுக்கடுத்து ஒரு கம்மியான ஸ்பீடில் வந்து நீங்கள் டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் இவங்க லான்ச் பண்ண ஒரு பிளான் பார்த்தோம்னா 151 ரூபீஸ் வந்து ஒரு பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து எந்த இந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது, வெறும் டிஸ்னிபிள் ஹாஸ்டார் 3 மாதம் வேலிட்டி வந்து கிடைக்குது. கூடவே ஒரு 8 GB அன்லிமிட்டட். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி எதுவும் லிமிட்ஸ் இல்லாமல் 8 GB டேட்டா வந்து நமக்கு கிடைக்குது. இதில் 151 ரீசார்ஜ் பண்ணும்போது 8 GB டேட்டா வந்து கிடைக்கும். ஆனால் இதோட வேலிட்டி அப்படி பார்த்தோம்னா ஸோ இந்த பேக் நீங்கள் ஆக்டிவ் பண்ணோம்னா உங்கள் மொபைலில் இல்லை உங்கள் சிம்மில் ஏற்கனவே ஏதாவது ஒரு அன்லிமிட்டட் பேக் வந்து இருக்கணும். ஸோ அதோட வேலிட்டி எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளைக்கு இந்த 8 GB வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் இன்னொரு 1 மாதத்துக்கு வந்து உங்ககிட்ட டெய்லி 2 GB டேட்டா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு டேட்டா 2 GB கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த 8 GB இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். 500 MB இல்லைனா 8 GB கூட நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் அண்ட் பேக் அப்படின்ற மாதிரி தான் இது. ஸோ உங்களுடைய இப்போ தற்போதைய இருக்கிற ஒரு பிளானோட வேலிட்டி எவ்வளோ நாள் இருக்கோ அந்த 10 நாள் இந்த 8 GB வேலிட்டி வந்து இருக்கும். கூடவே டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் வந்து
3 மந்த்ஸ்க்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோட பேக் பார்த்தோம்னா 149 ரூபீஸ், இது வந்து 151 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ மேபி சேம் தான், கூடவே நமக்கு 8 GB டேட்டா வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, அது ஒன்று தான் இதில் பெனிஃபிட். இந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ டிசிம்பிள் ஹாஸ்டர் 3 மந்த்ஸ் வேலிட்டியோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜியோவில். பார்க்கலாம் மற்ற நெட்ஒர்க்ஸ் வந்து இதுக்கு எந்த மாதிரி கடும் போட்டி தரப்போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.